தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், நமது பேரன்பிற்குரிய எனது அன்பு சகோதரி, நமது அண்ணன் குமரி அனந்தன் அவருடைய அன்பு மகள், தமிழிசை அவர்கள், எதிர்கட்சிகள் மாநிலத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று அவர் ஒரு விளக்கம் அளிக்கிறார். இது உண்மையில் நல்ல விளக்கம்தானா அல்லது அமைச்சர் சொல்வது சரிதானா? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு ஒப்புதலை பெறுங்கள் என்று நாம் போராடுகிற பொழுது, இப்படி ஆளுகிற கட்சியை, மாநிலத்தை ஆளுகிற கட்சியினுடைய அமைச்சர் அது சாத்தியமல்ல என்று சொல்லுகிறார். மத்திய அரசில் அங்கம் பெற்றுக்கிற கட்சியினுடைய தலைவர், நீங்கள் மாணவர்களை குழப்பாதீர்கள் என்று நமக்கு நம்மை கண்டித்து அவர் வேண்டுகோள் விடுகிறார். கடந்த 27ஆம் தேதி ஜனநாயக உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய கூட்டம் ஆசிரியர் ஒளியுடைய தலைமையில் நடைபெற்று நம்முடைய கண்டனத்தை மாவட்ட தலைநகரங்கள் அனைத்திலும் தெரிவிக்கக்கூடிய முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து அதன் அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஒத்த கருத்துடைய கட்சிகளும் ஒத்த கருத்துடைய அமைப்புகளும் இந்த ஜனநாயக உரிமை கூட்டமைப்பில் பங்கு பெற்றிருக்கிறோம். நான் சூரிய காலையிலே கேட்டேன், நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பேருன்னு கேட்டேன். ஒரு 7 கோடி பேர், 7.5 கோடி பேர் அப்படின்னாரு. 7.5 கோடி பேர்னு சில பேர் சொல்கிறாங்க. இது திராவிடர் கழகத்திற்கான போராட்டம் அல்ல, திமுகவுக்கான போராட்டம் அல்ல, காங்கிரஸ் கட்சிக்கான போராட்டம் அல்ல, அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான போராட்டம் அல்ல, அல்லது விடுதலை சிறுத்தைகளுக்கான போராட்டம் அல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் 7.5 கோடி மக்களுக்குமான போராட்டமாக இந்த போராட்டம் நடைபெறுகிறது. எல்லோரும் சேர்ந்து போராட வேண்டும். திரும்ப திரும்ப நம்முடைய கோரிக்கையில் முதல் கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கை என்பது, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்கள் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதெல்லாம் பொதுமக்கள் கவனிக்கணும். ஆளுகிற கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பிரதான எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அந்த அவையில் காங்கிரஸ் கட்சி பங்கு பெற்றிருக்கிறது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பங்கு பெற்றிருக்கிறது. ஒரு சின்ன வேறுபாடு கூட இல்லாமல், ஒருவர் கூட மறுக்காமல், ஒட்டுமொத்தமாக இந்த 2 மசோதாக்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது. மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பி மத்திய அரசாங்கம் குடியரசுத் தலைவருக்கு அதை பரிந்துரை செய்ய வேண்டும். அந்த மசோதாக்கள் என்னானது என்று இதுவரையில் தெரியவில்லை. நிறைவேற்றியது இது போன்ற ஒரு அமைப்பினுடைய கூட்டத்தில் அல்ல, பொது மேடையில் அல்ல, நிறைவேற்றியது தமிழ்நாடு சட்டப்பேரவை. தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றிய 2 மசோதாக்கள் என்னானது, அது கதி என்னானது என்று இதுவரையிலும் தெரியவில்லை. நாங்கள் கூட்டம் கூடி இந்த மசோதாவிற்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதலை பெற வேண்டும், குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற வேண்டும் என்று நாம் தீர்மானம் நிறைவேற்றுகிற பொழுது, ஆளுகின்ற கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுகிற கட்சி, எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இருக்கிற அரசாங்கம், இந்த ஜனநாயக உரிமை பாதுகாப்பு அமைப்பின் சார்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம். இதை வலி சேர்க்கக்கூடிய முறையில் நாங்கள் மத்திய அரசாங்கத்துடன் வாதிடுவோம், போரிடுவோம் என்று கூறியிருப்பார்களே ஆனால் உண்மையில் அதை நாம் வரவேற்கலாம், பாராட்டலாம். ஆனால் அதற்கு மாறாக நம்முடைய கல்வி அமைச்சர் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள், நீட் நுழைவுத் தேர்வு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று இந்த தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு அவர் விளக்கம் அளிக்கிறார். அதேபோல் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், நமது பேரன்பிற்குரிய எனது அன்பு சகோதரி, நமது அண்ணன் குமரி அனந்தன் அவருடைய அன்பு மகள், தமிழிசை அவர்கள், எதிர்கட்சிகள் மாநிலத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று அவர் ஒரு விளக்கம் அளிக்கிறார். இது உண்மையில் நல்ல விளக்கம்தானா அல்லது அமைச்சர் சொல்வது சரிதானா? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு ஒப்புதலை பெறுங்கள் என்று நாம் போராடுகிற பொழுது, இப்படி ஆளுகிற கட்சியை, மாநிலத்தை ஆளுகிற கட்சியினுடைய அமைச்சர் அது சாத்தியமல்ல என்று சொல்லுகிறார். மத்திய அரசில் அங்கம் பெற்றுக்கிற கட்சியினுடைய தலைவர், நீங்கள் மாணவர்களை குழப்பாதீர்கள் என்று நமக்கு நம்மை கண்டித்து அவர் வேண்டுகோள் விடுகிறார். மாணவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களையும் குழப்பத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம், கலகம் செய்வோம். குழப்பம் அல்ல, கலகம் செய்வோம்.
அதாவது மத்தியில் அமைந்திருக்கிற ஆட்சி, மோடி தலைமையிலான ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் சில மாதங்கள் அவர்கள் சட்டபூர்வமாக ஆட்சியில் இருப்பார்கள். 2019 வரை அல்லது அதற்கு முன்னரே கூட தேர்தல் வரையில் அவர்கள் ஆட்சியில் இருப்பார்கள். அடுத்த முறை அவர்கள் தேர்தல் வந்தால் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் அந்த அதிகாரத்தில் இருக்கிறோம் என்கிற காரணத்தினால் நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம், மனு தர்மத்தை இங்கே நிலைநாட்டுவோம், அந்த கொள்கையை வெற்றி பெறச் செய்வோம் என்று திரும்ப திரும்ப ஒரு விதமான அராஜக நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபடுவீர்களேயானால் நாடாளுமன்ற மேலவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் தோழர் டி ராஜா அவர்கள் நேற்று முன்தினம் ஒரு கருத்தை தெரிவித்தார். நீங்கள் தொடர்ந்து இப்படி செயல்படுவீர்களேயானால் பிராமணர் பிராமணர் அல்லாதார் என்கிற போராட்டத்தை நடத்த வேண்டியது தவிர்க்க முடியாத ஆகிவிடும் என்று நாடாளுமன்றத்தில் பொதுக்கூட்டத்தில் உள்ள நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார். நிலைமை இப்படி மோசமாகி கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களில் மருத்துவ கல்லூரிகளே கிடையாது. மருத்துவ கல்லூரிகள் இல்லாத மாநிலங்களில் அந்த மாநிலத்திலே பின்தங்கிய மாநிலமாக இருக்கலாம், நிதி வசதிகள் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட மாநிலங்களை கண்டிருந்து மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு நிதி உதவி செய்து மருத்துவக் கல்லூரியை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்தின் பொறுப்பு. அதற்கு மாறாக தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிற மருத்துவக் கல்லூரிகள் அரசின் சார்பில் காங்கிரஸ் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது, திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலும் மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய இரத்தத்தில் உருவாக்கப்பட்டது, தமிழ்நாட்டு மக்களுடைய எலும்புகளிலிருந்து உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட கல்லூரிகளில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இடம் இல்லை. அதற்கு மாறாக எங்கோ இருந்து வருபவர்கள் இங்கே படிப்பதற்கு வாய்ப்பை மத்திய அரசாங்கம் உருவாக்கும், மாநில அரசு அதற்கு துணையாக இருக்கும் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். இங்கே அனிதா தற்கொலை செய்து கொண்டார் என்று நம்முடைய பேராயர்வர்கள் குறிப்பிட்டார்கள். மன்னிக்க வேண்டும், என்னை விட வயதில் மிகுந்த மூத்தவர். அனிதா தற்கொலை செய்து கொள்ளவில்லை, மோடியும் எடப்பாடி சர்க்காரும் சேர்ந்து கொலை செய்தார்கள் என்பதுதான் உண்மை. கொலை குற்றவாளிகள் இவர்கள் இருவரும். அனிதாவை கொலை செய்தார்கள். இன்னும் எத்தனை அனிதாக்களை கொலை செய்ய போகிறார்கள் என்பது தெரியவில்லை. அத்தகைய கொலையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய செல்வங்களை காப்பாற்றுவோம் என்கிற உறுதியோடு தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முதற்கட்டமாக இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். ஏற்கனவே தொடர்ந்து பல இயக்கம் நடத்தியிருக்கிறோம். அடுத்த கட்ட இயக்கமாக இந்த இயக்கத்தை நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக இந்த இயக்கம் நடைபெறுகிறது. இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மாநில அரசு புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதாவது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காலம்னு தெரியல, அதை நான் தீர்மானிக்க முடியாது. உங்களுக்கு அந்த காலம் தெரிகிறது. அந்த இருக்கிற காலத்திற்குள்ளாக எவ்வளவு சுருட்ட முடியுமோ அவ்வளோ சுருட்டலாம் என்கிற முடிவோடு இருக்கிறீர்கள். அதை நீங்கள் ஒரு பக்கம் சுருட்டி கொண்டு இருங்கள். சுருட்டுகிறவன் கதியெல்லாம் என்னாகிறது என்று பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். துணைவேந்தர் அகப்பட்டு இருக்கிறார், துணைவேந்தர் கை செய்யப்பட்டிருக்கிறார், இதெல்லாம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் சுருட்டல் வேலை நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் சுருட்டுறது ஒரு பக்கம் நடக்கட்டும், அப்புறம் எடுக்கும்போது எடுத்துக்கலாம், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளையும் நலன்களையும் அடகு வைத்துவிட்டு தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம் என்று எவர் கருதினாலும் இருக்க முடியாது என்பதை எடப்பாடி சர்க்கார் உணர வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய முறையில் இங்கே சுபவி அவர்கள் சொன்னதைப் போல 50 மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டிருக்கிற கட்சி தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். மற்ற கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அத்தனை பேரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் கலகம் செய்யலாமே, கலகம் செய்ய வேண்டாம், உங்களால் அது சாத்தியம் அல்ல, குறைந்தபட்சம் குரல் கொடுக்கலாமே, எங்களுடைய உரிமையை பறிக்காதீர்கள் என்று குரல் கொடுக்கலாமே. மாதந்தோறும் வாரந்தோறும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஏதோ ஒரு வகையில் மோடியோடு தொடர்பு கொள்கிறார்கள், நேரடியாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது கடித வாயிலாகவோ தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தொடர்பு இந்த நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துவதற்கு உங்களுடைய தொடர்பை பயன்படுத்தலாம். நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறீர்கள், மாநிலத்தினுடைய நலனை பாதுகாப்பதற்காகத்தான் நாங்கள் மத்திய அரசாங்கத்தோடு நல்லுறவு பேணுகிறோம் என்று சொல்லுகிறீர்கள். அது உண்மையானால் நீட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு வேண்டும் என்கிற இந்த இரு மசோதாக்களுக்கு ஒப்புதலை பெறுவதற்கு நடவடிக்கை எடுங்கள், இல்லை என்றால்
குறைந்தபட்சம் பதவிவிட்டாவது நீங்கள் விலக வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு, இந்த போராட்டம் ஒரு தொடர் போராட்டம், இன்றோடு முடிகிற போராட்டம் அல்ல. தொடர்ச்சியாக நம்முடைய ஜனநாயக உரிமை பாதுகாப்பு அமைப்பு தொடர்ந்து இதற்கான குரலை முன்னெடுக்கும். நம்முடைய திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் தனது வயதை பற்றியோ உடல்நிலை நலத்தை பற்றியோ சிறிதும் கவலைப்படாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மிகுந்த உறுதியாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நான் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்வேன், தந்தை பெரியார் சாகவில்லை, டாக்டர் அம்பேத்கர் சாகவில்லை, மார்க்சும் சாகவில்லை. இவர்களெல்லாம் செத்துவிட்டதாக சிலர் தப்பாக கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருக்கிற வரையில் எந்த கும்பலும் நம்மிடமிருந்து எதையும் புணுங்க முடியாது என்பதை மட்டும் தெரிவித்து, அடுத்தடுத்த போராட்டங்களுக்கும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு போராடுவதற்கு முன்வர வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.